அதுபோல சிதம்பரம் கோயிலிலும் தொடர் மழையின் காரணமாக அந்த குளக்கரை இடிந்து விழுந்தது. உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த சிதம்பரம் கோயில் குளக்கரையையும் நாங்கள் சீர்படுத்தி தருவோம் என்று சொல்லி நிதி ஒதுக்கியதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் எம்டி பிடிஎஸ் மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கையை எழுப்பி தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய கல்வி கட்டணத்தையும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணம் போலவே பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நேற்றைய தினம் அதையும் ஏற்று இந்த அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அம்மாவுடைய அரசுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்து